வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கோலம் டு கொழம்பு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான இட்லி பொடி மிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி இட்லி பொடி செய்ய போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். நான் ஒரு 20-25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு, 100 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன், 1 முடி அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன், 1¼ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொப்பரை தேங்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நைஸாக துருவி எடுத்துக்க போகிறோம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா நம்ம நல்லா வறுபடும், இட்லி பொடியை ரொம்ப நாள் எடுத்து வச்சு சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுபட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம பெரட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டுரும். வறுபட்ட பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு, இது கொஞ்சம் ஆறிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம அடுத்து உளுத்தம் பருப்பு அதே கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை விட உளுத்தம் பருப்பு சீக்கிரமாக வறுபட்டுடும். அதுவுமே பொன்னிறமாக வறுந்த பிறகு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்ததாக எள்ளு ஆட் பண்ணியாச்சு, எள்ளு கூடவே சீரகமும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், எள்ளு இந்த மாதிரி சிறு சிறுன்னு பொரியணும். அப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணி அந்த ஹீட்டு மட்டும் இருந்தால் போதும், அதுலேயே நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற கொப்பரை தேங்காய் பூவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவுமே பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை வறுத்துட்டு இருக்கும் போதே கோகனட் ஆயிலோட ஸ்மெல் நல்லா வருது. இது நல்லாவே பொரிஞ்ச மாதிரி வறுபட்டுடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆற வைக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஹீட் ஆறின பிறகு நம்ம அரைச்சி பவுடர் பண்ணிட போகிறோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பருப்பு பொடி மிக்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும். தேவைப்படும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து பவுலில் போட்டு அது கூடவே நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறோம். கலந்தா இட்லி பொடி ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 2 பூண்டு கூட தட்டி போடலாம். அதுவுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இப்போ இதை தோசை கூட சைடிஷ்ஷாக சாப்பிட போகிறோம். நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை சுட்டு எடுக்க போகிறேன். வேணும்னா கீ போட்டு தோசை சுட்டுக்கலாம், இல்லைனாலுமே பிளெயினாக எண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக பேப்பர் ரோஸ்ட் ரெடி. இப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு பொடியை இது கூட வச்சு சாப்பிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம இந்த பருப்பு பொடியை சாப்பிடும் போது ஒரு பைட்லேயுமே அந்த கோகனட் ஆயிலுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பாய் பாய்.